Let us turn யாத்ராகமம் 4 அதிகாரம். அப்பொழுது மோசே அவர்களை என்று நம்பார்கள், என் வாக்குக்கு செவிகொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். அது உண்மையான காரியம்தான். அவனுடைய ஜனங்களை பற்றி அவன் நன்கு அறிந்திருந்தான். கர்த்தர் அவரை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்று கேட்டார். ஒரு கோல் என்று சொன்னான். அவன் ஆடுகள் மேய்க்கும் அந்த கோல், அந்த ஆடுகளை வழி நடத்து. 40 வருஷமாக அரண்மனையிலே இருந்தவன் இப்பொழுது 40 வருஷம் வனாந்தரத்துக்கு பிற்புறமாக அங்கே இருக்கிறான். மாமனாரின் கொஞ்ச ஆடுகளை மேய்த்துக் கொண்டு சடுதியாக தேவன் அவனுக்கு தரிசனமானார். அவர் கேட்கிறார், உன் கையிலே இருக்கிறது என்ன? சகோதரனிகள், தேவன் எப்படியாய் அவர் வேலை செய்கிறார், என்ன ரகசியங்களை வேதவாக்கியத்திலே வைத்திருக்கிறார் என்பதை உனக்கு வெளிப்படுத்த போகிறார். அவன் சொன்னான், ஒரு கோல், அதை தரையிலே போடு என்று சொன்னார். மோசே அதை தரையிலே போட்டான். அது உடனே பாம்பாயிற்று. இப்பொழுது அதனுடைய வாலை பிடித்து அதை தூக்கி எடு என்று சொன்னார். நமக்கு தெரியும், பாம்பினுடைய வாலை பிடித்தால் அது திரும்பி நம்மை கொத்தி போடும் என்று சொல்லி. ஆனால் தேவன் சொன்னபடியால் அதை அவன் வால் பக்கமாக அதை தூக்கி எடுத்தான். அது அவனுடைய கையிலே மறுபடியும் தடியாய் மாறிற்று. ஓ ஹல்லேலூயா. Why is he so much annoyed? God help me. நீ பார்வோனை சந்திக்கும் பொழுது இந்த கோலை உன்னோடு கொண்டு போ. தேவனுடைய கோல், தேவனுடைய அதிகாரம். இதனுடைய வெளிப்படுத்துதல் உனக்கு கிடைக்கப் போகிறது. என்ன விதமாக விடுதலையை அவர் ஆரம்பிக்கிறார் என்பதை பார். உன் கையிலே இருக்கிறது என்ன? என்ன அடிக்கடி நீ எதை கொண்டு வருகிறாய்? உன் கையிலே தேவனுடைய பிள்ளையை உன் கையிலே இருக்கிறது. இஸ் நாட் யுவர் பைபிள் வேத வாக்கியம் அடங்கிய புத்தகம் அல்லவா? அதை உன் இருதயத்திலே வை. 17வது வசனத்திலே, இந்த கோலையும் உன் கையிலே பிடித்துக் கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய். இந்த கோலினாலே நீ அடையாளங்களை செய்வாய். உன் கையிலே இருக்கும் கோல் தேவனுடைய கோல், அவருடைய வார்த்தை, அவருடைய அதிகாரம். இந்த அதிகாரத்தின் கோலினாலே நீ அடையாளங்களை செய்ய போகிற. இந்த வார்த்தைங்கிற கோலினாலே நீ விடுதலைகளை கொண்டு வரப்போகிறாய். இந்த வார்த்தைங்கிற கோலினாலே நீ குணமாக்கும் வல்லமையை கொண்டு வரப்போகிறாய். மோசே தேவன் சொன்னபடி செய்தான். சகோதரர்களே, மோசே அறியாதிருந்தது என்ன என்று சொன்னால், முதலாவது அவன் கையில் இருந்த கோலின் அதனுடைய வல்லமை, மகத்துவம் அவன் அதை அறியவில்லை. He did not know the potential, the power of the staff he had, the rod. அவனுக்கு அதை அறியவில்லை. அதை கீழே போடும் வரை அவன் அறியவில்லை. அது கையில் இருக்கும் வரை ஒரு கோலாகவே இருந்தது. முதலாவது
அந்த கோலின் மகத்துவம் வல்லமை அவன் அறியவில்லை. இரண்டாவது, அந்த கோலின் வல்லமையை தேவன் வெளிப்படுத்தியதும் மோசே அதை கண்டு பயந்து ஓடினான். வேதம் சொல்கிறது அது பாம்பாக மாறியதும் மோசே அதை கண்டு ஓடினான். தேவனுடைய அதிகாரத்தின் கோல், தேவன் கீழே போடும்படிக்கு சொன்ன கோல், அது பாம்பாக மாறியதும் மோசே பயந்து ஓடினான். இது என்ன எங்களுக்கு கற்பிக்கிறது? தேவனுடைய அதிகாரமாகிய வார்த்தையின் கோல், அதை நாம் வெளியே விடும் பொழுது, அதனுடைய மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, சகோதரனிகள், இந்த அதிகாரத்துக்கு இந்த வார்த்தைக்கு நடுங்குறவனையே தேவன் அங்கீகரிக்கிறார். தேவன் அப்படிப்பட்டவர்களை தேடி அழைகிறார். ஏசியாவினுடைய புத்தகம் 64 சபைக்கு வருகிறவர்களாக வந்து என்ன நடக்கிறது என்பதை புதினம் பார்த்து போகிறவர்களால், ஏதோ பிரச்சனைகள் குறித்து பேசிக்கொண்டு திரிகிறவர்களால், தேவன் யாரை நோக்கி பார்க்கிறார்? 66:2 என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததனால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குறவனையே நோக்கி பார்ப்பேன். இன்றைக்கு அவரது வார்த்தைக்கு நடுங்குகிறாயா? எத்தனையோ செய்திகளை நீ கேட்டிருக்கிறாய், எத்தனையோ கேசட்டு சீடிகள் நீ வைத்திருக்கிறாய், அவருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறாயா? அப்படிப்பட்டவனையே நோக்கி நான் பார்ப்பேன் என்று தேவன் சொல்கிறார். மோசே அந்த கோல் பாம்பாகியதும் அதை கண்டு நடுங்கி ஓடினான். ஒரு பக்கத்தில் அந்த பாடம் எங்களுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் நடுங்குவதை குறிக்கிறது. That is what it is. மூன்றாவதாக, மோசே வைத்திருந்த கோல் தேவனுடைய அதிகாரமாய் மாறிற்று. அதிகாரத்தின் கோலாக மாறிற்று. அவர் விடுதலை கொடுக்கும் கோலாக மாறிற்று. அவர் எதிரியை சூழ்நிலைகளை சந்திக்கும் கோலாக மாறிற்று. அதுதான் அவரது அசைக்க முடியாத அதிகாரமுள்ள வார்த்தை. அவர் சொன்னார், நீ இப்பொழுது பார்வோனை சந்திக்கும் பொழுது இந்த கோலை நீ கொண்டு போக வேண்டும். தேவனுடைய வார்த்தையின் வெளிப்படுத்துதல், அதனுடைய உள்ளான வல்லமையும் அதனுடைய வெளிச்சமும் கிடைக்காமல் நீ எதிரியை சந்திக்க முடியாது. நீ பார்வோனை சந்திக்க முடியாது. நீ ஊழியத்திலே இறங்க முடியாது. வரும் வார்த்தையை படிச்சு வேதாகம கல்லூரிக்கு போய் நீ எதிரியை நீ சந்திக்க முடியாது. தேவன் தம்முடைய அதிகாரத்தின் கோல், அதனுடைய வல்லமை உனக்கு காண்பிக்க வேணும். அதை கண்டு நீ பயப்பட வேணும். ஓ, இது வல்லமை உள்ள வார்த்தை, இது பயங்கரமான வார்த்தை. ஆரம்பத்திலேயே பிசாஸ் கூலியம் செய்த ஒரு மனிதனை கொண்டு வந்து அவரது வார்த்தையின் வல்லமை எப்படிப்பட்டது என்பதை காண்பித்தார். அவரும் அந்த இரண்டு பொம்பளை பிள்ளைகளும் வந்து இருந்த பொழுது ஜெபத்துக்காக, நான் பல தடவை உங்களுக்கு இதை சொல்லியிருக்கிறேன், எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, இந்த வார்த்தை மட்டும் நான் வாசித்தேன், அவரது கோலை நான் நீட்டினேன், அந்த நேரத்தில் எனக்கு தெரியவில்லை. ஆதியிலே வார்த்தை இருந்தார். உடனே அந்த மனுஷன் விழுந்தார். கீழே மெய்யாகவே சொல்கிறேன், யோசித்தேன், இந்த வார்த்தைக்கு புறஜாதியார் ஜனங்களின் கோவில்களை திறக்கும் இந்த மனுஷன்
ஆதியிலே வார்த்தை இருந்தார் என்று வாசித்ததும் தலை குத்துன விழுந்து போனானே, வாயினாலே நுரைக்கிறானே. அதன் பிறகு அவருடைய ரெண்டு பொம்பளை பிள்ளைகளும் விழுந்து போனார்களே, ரெண்டு குழந்தைகளுக்கு தாய்மார். அந்த அதிகாரத்தின் கோல், அதனுடைய வல்லமை அன்றைக்கே தேவன் வெளிப்படுத்தினார். அன்றிலிருந்து இன்று வரை அதுதான் நான் ஆண்டவருடைய கிருபையினாலே சொல்லிக் கொண்டு வருகிறேன். இந்த கோல், இந்த அதிகாரத்துக்கு, இந்த வார்த்தைக்கு நீ முதலிடம் கொடுக்கவில்லையோ, நீ விளையாடுகிறாய், நீ சபைக்கு சும்மா வந்து போகிறாய். சூழ்நிலைகள் வரும், இருள் மூடிக்கொள்ளும், சாத்தான் நிச்சயமாக சுத்தாவிகளை அனுப்புவான், காரிருள் ஜனங்களை மூடும் என்று தேவன் சொன்னார். அந்த நேரத்திலே இந்த கோலை நீ உபயோகிக்க முடியாது, உனக்கு அதனுடைய மகத்துவம் தெரியாது. உன் கையிலே வரும் அச்சிடப்பட்ட ஒரு புத்தகம் அவ்வளவேதான். இன்றைக்கு அறிந்து கொள், எத்தனை நாளுக்கு ஏமாற்றப் போகிறாய்? உன் நாட்கள் முடிகிறது, எங்கள் நாட்களும் முடிகிறது, ஒவ்வொரு நாளும் முக்கியம். சகோதரனே, இந்த வார்த்தையை கேள். தேவனுடைய அதிகாரத்தின் கோல் அவருடைய வார்த்தை. மோசே அந்த கோலை கொண்டு போய் யாத்திராகமம் 7:15-20 நீங்கள் வாசித்தால், யாத்திராகமம் 7:15-20 அங்கே அந்த கோலினுடைய வல்லமை மோசே உபயோகிக்க ஆரம்பித்தார். நான் எல்லாவற்றையும் வாசிக்க முடியாது, ஓகே. யாத்திராகமம் 7:8-12 அது பாம்பாகின அந்த இதெல்லாம் நீங்கள் அங்கே வாசிக்கிறீர்கள். இப்பொழுது 15 அங்கே அந்த வசனங்களிலே தண்ணீர்களை இரத்தமாக மாற்றும்படிக்கு அந்த கோல் உபயோகிக்கப்பட்டது. அவன் அந்த கோலை நீட்டினான், தேவன் வல்லமை அனுப்பினார். சூழ்நிலைகளை நியாய தீர்ப்புக்குள்ளாயும் கொண்டு வருவதற்கு தேவனுடைய வார்த்தை உபயோகப்படுத்துகிறது. சிருஷ்டிப்பதற்கு மட்டுமல்ல, அழிப்பதற்கும் தேவனுடைய வார்த்தை உபயோகிக்கப்படுகிறது. அவர் சொன்னார், பார்வோன் எழுந்து காலையில் வரும்பொழுது நீ அந்த கோலை அந்த நதிகளுக்கு நீராக நீட்டு, அவைகள் இரத்தமாக மாறும். மோசே கோலை உபயோகிக்க ஆரம்பித்தான், தேவனுடைய வல்லமை புறப்பட்டது. உன்னுடைய கையிலே கொடுக்கப்பட்ட அதிகார கோலாகிய தேவனுடைய வார்த்தையை உபயோகிக்கிறாயா? ஆவியார் அவருடைய வழி நடத்துதலின்படி அவருடைய கோலை உபயோகிக்க அறிந்திருக்கிறாயா? நீ ஜெபம் பண்ணி அநேகமாக பிரயோஜனமே இல்லை. கோலை உபயோகிக்க தெரியாதவர்கள் சூழ்நிலைகளை மாற்ற முடியாது, எதிரியை சந்திக்க முடியாது, எதிரியை முறியடிக்க முடியாது. இது அதிகாரத்தின் கோல், அவருடைய அசைக்க முடியாத வார்த்தை. எதுவும் கையிலே, அவன் ஒரு கோல் என்று சொன்னான், அதனுடைய மகத்துவம் அறியவில்லை, அதனுடைய வல்லமை அவன் அறியவில்லை. 8:5-7 நீங்கள் வாசித்தால் தேவன் சொன்னார், மோசே உன் கோலை நீட்டி அங்கே இருக்கிற எல்லா இடங்களிலும் தவளைகள் அங்கே வரும்படிக்கு செய். அப்படியே நடந்தது. மோசே கோலை நீட்டினான், எல்லா தவளைகளும் அசுத்தாவிகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது வந்து எல்லா இடத்திலும் சூழ்ந்து கொண்டது. படுக்கை அறை எல்லா இடத்திலும், கிச்சன் எவ்ரிவேர். அதிகாரத்தின் கோல், தேவன் அந்த அதிகாரத்தை கொண்டு எதிரியை சந்தித்தார். 8:16 அங்கே தள்ளுகள் வரும்படிக்கு கோல் நீட்டப்பட தேவன் சொன்னார். அதிகாரத்தின் கோலை அவன் நீட்டியதும் நிறைய தள்ளுகள் அங்கே வந்தது, லைஸ் அவர்களை கடித்தது. ஆனால் மந்திரக்காரர்களும் இதுவரைக்கும் செய்து கொண்டே வந்தார்கள். பார்வோனின் பக்கத்திலே மந்திரக்காரர்கள் இருந்தார்கள்,
அநேகமாக அரசாடுகளவர்களுக்கு பக்கத்திலே இப்படிப்பட்டதான மந்திரகார ஆலோசனைக்காரர்கள் நிச்சயம் இருப்பார்கள் உலகெங்கும். அதனாலே தான் தேவன் முதலில் ராஜாக்களுக்கும் அரசாடுகிறவர்களுக்காகவும் நீங்கள் பரிந்து பேசி ஜெபம் பண்ணுங்கள், அவர்கள் எல்லாரும் ரட்சிப்புக்குள்ளே வர வேண்டும். அப்படி அவர்கள் தேவனுக்கு பயந்து வழி நடத்தும் பொழுதே நாடு சமாதானமாயிருக்கும் என்று அவர் சொன்னார். அது தேவனுடைய பிள்ளைகளுடைய பொறுப்பு. அடுத்ததாக யாத்ரா 10:12 கோலை நீட்டி வெட்டுக்கிளிகள் வரும்படிக்கு செய்யும் என்று சொன்னார். மோசே தேவன் சொன்னபடியே கோலை நீட்டினான். அதிகாரத்தின் கோல், அந்த நேரத்திலே மோசே நீட்டிய அதிகாரத்தின் கோல், இந்த நாளில் உன் கையிலே இருக்கிற அந்த தேவனுடைய வார்த்தைங்கிற கோல், அவருடைய அதிகாரம் அதுதான். அதை விட வேறு ஒரு அதிகாரம் இல்லை. அது சிருஷ்டிப்பின் கோல், அது நியாயத்தீர்ப்பின் கோல். அந்த கோலை உபயோகிக்க தெரியாதவர்கள், அந்த கோலை உபயோகிக்க தெரியாத சபைகள் இந்த நாட்களில் தோற்கடிக்கப்பட்ட சபையாயிருக்கும். சபையில் நீ அங்கத்தவனாய் இருந்தது காணும். நாட்கள் முடிகிறது, இயேசு இதோ வருகிறார். அதிகாரத்தை எடுத்துக்கொண்டாயா? கையில் என்ன வைத்திருக்கிறாய்? வார்த்தை கேட்டு வீட்டுக்கு போனதும் என்ன செய்கிறாய்? இந்த அதிகாரத்தின் கோலுக்கு பயப்படுகிறாயா? அவரது வார்த்தைக்கு நடுங்குகிறாயா? அப்படிப்பட்டவனை நோக்கி நான் பார்ப்பேன் என்று சொன்னார் தேவன். ஆவியிலே நொறுங்கிண்டு தாழ்மையாயிருந்தேன், வார்த்தைக்கு நடுங்குகிறவனை நோக்கி நான் பார்ப்பேன். அப்படிப்பட்ட சகோதரன் சகோதரியை அக்கினி சுவாலையாக இந்த நாட்களிலே உபயோகிப்பதற்காக. நீ யாராயும் இருக்கலாம், உன் வயது ஒரு பிரச்சனை அல்ல. God has no problem with your age. Take this word. Enough of this Christianity nonsense religion. கிறிஸ்தவங்கிற முட்டாள்தனமான ஒரு சமயத்தை விட்டு விலகவன். 1008 பிரசங்களை கேட்டு 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 அப்படியே இருக்கிறதான். நச்செய்தி கூட்டங்களுக்கு குறைவே கிடையாது. இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், இந்த அதிகாரத்தின் கோலை நான் மோசைக்கு கற்றுக் கொடுத்தேன், இப்பொழுது உன்னோட பேசுகிறேன். தேவாவியானவர் உன்னோட பேசுகிறார். ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் அந்த அதிகாரத்தின் கோல் நீ நீட்டுவாயா? அதற்குரிய அந்த வாக்கு சத்தத்தை நீட்டுவாயா? அது உன் வாயினாலே புறப்படுமா? அங்கே காரியங்கள் நடக்க போகிறது. தேவனுடைய வார்த்தை, அவனுடைய அதிகாரம், அதுக்கு மேல் மீச்சின் அதிகாரம் ஒன்றுமே இல்லை. That's the final authority. அதுதான் மேலான கடைசி அதிகாரம். ஆனால் நீங்கள் அவதானிக்கலாம், ஆண்டவர் சொன்னார் பாம்பை அந்த கோலை போடும்படிக்கு, மோசைக்கு மந்திரகாரர்களும் போடுவார்கள் என்று சொல்லி சொல்லவில்லை. மந்திரகாரர்களும் போட்டார்கள், ஒவ்வொரு ஆளும் கோல் வைத்திருந்தார்கள். அனைத்தும் பாம்பாகியது. மோசை யோசிச்சிருப்பான் சில உள்ள உள்ளுக்கு, இதே எனக்கு ஆண்டவர் மறைச்சிட்டாரே, இப்பொழுது என்ன நடக்கிறது? அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். மோசையின் பாம்பு ஊந்து ஊந்து போய் ஒவ்வொன்றாக விழுங்குகிறது, ஒவ்வொன்றாக விழுங்குகிறது. சகோதரர்களே, இப்பொழுதும் இன்னும் அறியவில்லையா? அவர்களுடைய அதிகாரம் எடுபடுகிறது, அவர்கள் உபயோகிக்கும் கோல்கள் எடுபடுகிறது. இந்த கடைசி காலகட்டத்திலே தேவனுடைய அதிகாரத்தின் கோலாகிய வார்த்தையை உபயோகிக்க அறிந்தவர்கள் தான் இந்த சூனிய மந்திரகாரர்கள். அவர்கள் எதிரிகளை சந்தித்து அவர்களை மேற்கொள்ள போகிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் வார்த்தை என்கிற இந்த அதிகாரத்தின் கோலை நீ உபயோகிக்க அறிய வேண்டும்.
அந்தந்த சூழ்நிலைகளுக்கு உபயோகிக்க நீ அறிய வேணும். அதை சும்மா வாசிச்சு ஒன்றும் வேட, அதை கலர் பண்ணி ஒன்றும் வேட. மோசே இதை கலர் அடிச்சு ஒன்றும் வர. ஆண்டவர் சொன்னபடி செய்ய வேணும். போடு, மந்திரக்காரர்களுக்கு முன்னாலே போய் போடு. ஆண்டவர் சொன்னபடி செய். அவர்கள் அதிகாரங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டது. மோசேயின் அதிகாரம் நிலைத்து நின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அவர்கள் இன்னும் விடவில்லை. தொடர்ந்து அவர்களும் செய்தார்கள். தண்ணீர் இரத்தமாகும்படி செய்தார்கள். தெள்ளுகளை கொண்டு வந்தார்கள். ஒற்று நேரம் வந்தது. அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இப்பொழுது மோசேயின் அதிகாரத்தின் கோல் அது பெற்றுத்துக் கொண்டு போகிறது. மந்திரக்காரர்கள், பில் சூனியக்காரர்கள், சூனிய பித்தைக்காரர்கள், வாசித்து பார். அவர்கள் பார்வனுக்கு சொன்னார்கள், இது தேவனுடைய விரல். இது தேவனுடைய அதிகாரம். இதுக்கு மேல் மிச்சமா நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. சகோதரர்களே, இதோ காண்பிக்கிறேன் பார். இந்த காலகட்டம் எப்படி முடிய போகிறது தெரியுமா? இதோ பார், இரண்டாம் திமத்தேயு. இந்த நாட்கள் எப்படி முடிய போகிறது என்பதை காண்பிக்கிறேன் பார். ஐ கிவ் யூ பிரைஸ், ஐ கிவ் யூ தேங்க்ஸ். ஓ லார்ட், கெட் திஸ் மெசேஜ் டு தி பீப்பிள், கெட் திஸ் மெசேஜ் டு தி பீப்பிள். இதோ பார், இரண்டாம் திமத்தேயு மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம். இந்த மூன்றாம் அதிகாரத்தில் கடைசி நாட்கள் கொடிய நாட்களாக இருக்கும். எப்படி தேவனுடைய பிள்ளைகளும் அன்பெல்லாம் குறைந்து சுயநலவாதிகளாய் மாறி, தற்பிரியராய் மாறி, பணப்பிரியராய் மாறி, தேவ பக்திங்கிற வேஷம் தரித்துக் கொண்டு இருப்பார்கள். சபைகளுக்குள்ளே நுழைவார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்று வேதம் கூறுகிறது. அதை சொல்லி முடிந்ததும் இந்த கொடிய காலம், இந்த நாட்கள் எப்படி முடிய போகிறது என்பதை ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். அதுபோல் என்னையும் எம்ரையும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல, மோசேக்கு எதிர்த்து நின்ற சூனிய வித்தைக்கார மந்திரகாரர்களுக்குள்ளே இரண்டு ஆட்களினுடைய பெயரை தேவன் வேத புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நமக்கு அது முக்கியம் என்பதை அறிந்திருக்கிறார். இதோவா, என்னையும் எம்ரையும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்ப்புத்தி உள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நிற்காதவர்கள். There is going to be a testing, ஒரு சோதனை, ஒரு மேடை எங்கே வர இருக்கிறது இந்த நாட்களுக்குள்ளே. சகோதரர்களே, மந்திரவாதம் பில்சூனியம் எறும்பி சபைகளோடு மோதப் போகிறது. ஆனால் அங்கே என்ன கூறப்படுகிறது? ஆனாலும் இவர்கள் அதிகமாக பலப்படுவதில்லை. அவர்களுடைய இந்த சூரிய வித்தைக்கார மந்திரகாரர்கள், பூசாரிகளினுடைய மதிகேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவர்களுடைய மதிகேடும் வெளிப்படும். ஹல்லேலூயா. நான் சொல்வதை கேள். இந்த வார்த்தை என்கிற இந்த அதிகாரத்தை கோலை உபயோகிக்க தெரிந்த சபைகள், இந்த அதிகாரத்தின் கோலை உபயோகித்து இந்த கோலிலே தங்கி இருக்கிற சபைகள், மந்திரவாதத்தை பில்லு சூனியத்தை காலுக்கு கீழாய் மிதிக்கும் சபைகள், இவைகள் தான் நிலைத்திருக்கும். இந்த மோதல் நடக்க இருக்கிறது. Glory to God. இந்த சபைகள் தான் நிலைத்திருக்கும். அதுதான் கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். உன்னை ஆயத்தப்படுத்துகிறார். எவரும் உன்னை பகுடி படட்டும். எவர் என்ன கட்டுவதும் கட்டுவத கட்டையை, அது என்ன சாபம் உடைக்கிற? ஆனால் இந்த வார்த்தை, இந்த அதிகாரத்தின் கோலின் வல்லமை நீ அறிந்திருக்கிறாய். அதை நீ ருசித்திருக்கிறாய். அதை கண்டிருக்கிறாய். இயேசுவின் நாமத்தின் அதிகாரத்தை கண்டிருக்கிறாய். பிசாசு கூச்சல் போடுவதை கண்டிருக்கிறாய். அசுத்தாவிகள் இந்த அதிகாரத்தை, அந்த வார்த்தைகளை வாசிக்க தொடங்கிற பொழுது தங்கள் காதுகளை பொத்துவதை நீ கண்டிருக்கிறாய். பில்லுசூனியம் மந்திரவாதத்தை எதிர்த்து நிற்க தெரிந்த விசுவாசிகள் சபைகள் தான்.
இயேசு கிறிஸ்துவின் வருகையில் கடைசி மட்டும் நிலைத்திருக்க போகிறது. மற்றவர்கள் எல்லாரும் கவலைத்தான் வேண்டும். Brother, it's going to be not on doctrine. It's going to be a challenge of power. போதனையிலே சண்டை இருக்க போறதில்லை, வல்லமையிலே சண்டை இருக்க போறது. அவர்கள் சொல்வார்கள், பார்க்கலாம் உன்னுடைய வல்லமை. நாங்கள் சொல்லுவோம், சரி நீ உன்னுடைய கோலை போடு, நாங்கள் எங்களுக்கு போடுகிறோம். Hallelujah. தேவன் நம்முடைய பக்கத்தில் இருக்கிறார். Glory to God. தேவன் நம்முடைய பக்கத்தில், பரலோகம் நம்முடைய பக்கத்தில், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை நம்முடைய பக்கத்தில். Oh my God. Oh Jesus. அதற்காகவே தம்முடைய பிள்ளைகளை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். ஆமா, அப்படித்தான் இந்த காலகட்டம் முடிய போகிறது. நீ ஜபம் பண்ணாத திரும்பி போகும். நீ அதிகாரத்தை நீட்டு, நீ உன் சங்கோலை நீட்டு, நீ உன் வாக்குத்தத்தை நீட்டு. அது மறுபடியும் அனுப்பினால்ட்ட போதே, அவரை சும்மா விடாது, அது சும்மா விடாது. என்ன தேசி காரஞ்சி விட்டு போயிட்டாங்க போறது. அவட விசுவாசம் தேசிக்காயில அது அழுகி போ, பயப்படாது. நம்முடைய விசுவாசம் தேவனுடைய அதிகாரம் உள்ள செங்கோல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சம்படி ஷவுட். பகுடி பண்றவன் பண்ணட்டும். கொஞ்ச பேரே மறுபடியும் சொல்லுகிறேன், த சேலஞ்ச் இஸ் கோயிங் டு பி ஆன் பவர், நாட் ஆன் டாக்டரின். போதனையில் அல்ல மோத போகிறது சபை. யாருக்கு கூட வல்லமை, அதிலே தான் மோத இருக்கிறது. That's right. பவுல் கேட்டான், உன் பேச்சில் பார்த்தீங்க எனக்கு ஒன்றும் எனக்கு தேவையில்லை, நான் வந்தனால் உன் வல்லமையை தான் அறிய விரும்புகிறேன். இப்படித்தான் இந்த காலகட்டம் முடிய இருக்கிறது சகோதரர்களே. Oh my God, are you getting ready? நியாயத்தப்படுகிறாயா? That's right. That's right. ஆதியாகமம் மட்டும் அம்மனிக்கவும் சங்கீதம், சங்கீதம் 33. Oh my God. சங்கீதம் 33 ஆறாம் வசனம். கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்கள் உண்டாக்கப்பட்டது. நீ கேட்கிறாய், எதற்காக நான் வார்த்தைக்கு பயப்பட வேண்டும்? என்ன காரியம்? அவரது வார்த்தையினாலே பூமியும் சந்திரனும் சகல கோளங்களும் சர்வ லோகத்தின் காரியங்களும் காண்பவை காணாதவை யாவும் சிருஷ்டிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, அவரது சுவாசத்தினால், அவரது சுவாசம் தான் அவருடைய ஆவி, வார்த்தையாலும் ஆவியினாலும் தேவன் சிருஷ்டித்தார். நீங்க வாயை இப்படி முடித்து வெளிச்சம் உண்டாவதாக சொல்லுங்க பாப்பா, வாய் திறக்க கூடாது, சொல்லுங்க, சொல்லுவீங்களா? சொல்லாது. சொண்டு ரெண்டையும் நல்லா இருக்க மூடிட்டு சொல்லுங்க பாப்பா. சொல்ல முடியாது. இப்ப நல்லா திறந்து வெளிச்சம் உண்டாவதாக சொல்லுங்க, வெளிச்சம் உண்டாவதாக. இப்ப நீ வெளிச்சம் உண்டாவதாக சொன்ன உடனே உள்ளே இருந்து உன்னுடைய சுவாசமும் வெளியே வந்தது. அந்த ஆதிகாரம் முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை அவர் அசைவாடி கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் தேவன் பேசினார், வெளிச்சம் உண்டாவதாக. அங்கே வெளிச்சம் உண்டாயிற்று. தேவ ஆவியானவரும் வார்த்தையும் சேர்ந்துதான் இந்த கோலாகிய அதிகாரம், இந்த அதிகாரத்தை நீ எப்படுத்திக் கொள்ள வேண்டும். என் வார்த்தைகள் ஆவியும் ஜீவனும் என்று தேவன் சொன்னார். அவர் வார்த்தை அனுப்பும் பொழுது அவரது சுவாசம் ஆவியும் அவர் அந்த வார்த்தையோடு கூட போகிறது. அதுதான் அங்கே போடப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்திலே ஆறாம் வசனத்திலே வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது. Can you see that? Oh yes. Now எபிரேயர் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே எல்லா சிருஷ்டிக்கப்பட்ட காரியங்களையும் காண்பவை காணாதவை
அந்தந்த இடத்திலே ஒரு பிரச்சனையும் இல்லாமல், பூமி அங்காலஞ்சால் ஓடாமல், சந்திரன் பூமியை சுத்தி கொண்டிருக்க அதுவும் அங்காலஞ்சால் ஓடாமல், அந்தந்த இடத்திலே அவர் நிலைக்க வச்சிருக்கிறாராம். எதனால்? அவரது வார்த்தையினால். பார்த்தீங்களோ இதனுடைய அதிகாரத்தை பார்த்தீங்களா? அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது வார்த்தையினாலே, அந்தந்த இடத்திலே தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருப்பது என்னத்தினாலே? அவரது வார்த்தையினாலே. அவரது அதிகாரத்தின் கோல் அவரது வார்த்தையினாலே. பார்த்தீங்களா? You see that? See? Now, இரண்டாம் பேதுரு மூன்றாம் அதிகாரம் 5-7 இரண்டாம் பேதுரு மூன்றாம் அதிகாரம் 5-7 இன்றைக்கு உனக்கு இந்த வெளிச்சம் கிடைக்கட்டும், இன்றைக்கு கிடைக்கட்டும். மூன்றாம் அதிகாரம் 5-7 பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் தண்ணீரிலே தோன்றி தண்ணீரினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாக்கினது என்பதையும். எப்படிவே எல்லாம் உண்டாகினது? ஆரம்பத்திலே வார்த்தையினாலே. சொல்லுங்கள், வார்த்தையினாலே. அப்பொழுது இருந்த உலகம் தண்ணீர் பெருக்கத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தை, அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறதே. அதோ பார்த்தாயா, சிருஷ்டிப்பும் தேவனாலே வார்த்தையினாலே உண்டாகிறது, அழிவும் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாகிறது. இந்த அதிகாரத்தின் கோல் அதைத்தான் சொல். மோசே கொன்று போய் அங்கே அழிவுகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தான், தண்ணீரை இரத்தமாக வரச் செய்தான், தவளைகளை கொண்டு வந்தான் அவர்கள் வீடுகளுக்குள்ளாக, வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தான் சகலத்தையும் தின்று போடுவதற்கு. ஆம் சகோதரர்களே, அதிகாரத்தின் கோல் அவரது அசைக்க முடியாத வார்த்தை. இதை உபயோகிக்க அறிந்திருக்கிறாயா? இதற்கு நடுங்குகிறாயா? இந்த வார்த்தையின் வெளிப்படுத்துதல் உனக்கு கிடைத்ததா? இந்த அதிகாரத்தின் கோலை வைத்து என்ன செய்கிறாய்? இன்னும் எத்தனை பிரசங்கம் தேவை? இனி எத்தனை ஊழியக்காரர்களை நீ சந்திக்க வேணும்? யோசிச்சு பாரு, இன்றைக்கு யோசிச்சு பாரு. ஏசியா 55:10-11 நாங்கள் வாசிக்கிறோம். அவரது வாயில் நின்று புறப்படுகிற வார்த்தை அனுப்பப்படுகிற காரியத்தை செய்துதான் திரும்பும், அது வெறுமையாய் திரும்பாது என்று தேவன் சொன்னார். அதோ பார்த்தாயா, அவர் அனுப்பும் அந்த வார்த்தை அவரது சுவாசத்தோடு அங்கே போகிறது. The word and the spirit. The word and the spirit. தனியாக வார்த்தை அல்ல, வார்த்தையும் ஆவியானவர். 2 Corinthians 3:6 இங்கே தேவனுடைய வார்த்தை கொல்லும் அங்கு போட்டு போடப்பட்டிருக்கிறது. தனியாக தேவனுடைய வார்த்தை ஒன்றுமே அங்கு நடக்காது. வார்த்தையும் ஆவியானவரும் எல்லாமே நடக்க போகிறது. அதான் இன்றைக்கு அநேக பேர் சும்மா வச்சுட்டு இருக்கிறான், முணுமுணு கண்டு கொண்டு. அவர்களுக்கு அதை உபயோகிக்க தெரியாது, அவருடைய வல்லமையும் தெரியாது. தேவ ஆவியானவர் அந்த கோலின் ரகசியத்தை, அதிகாரத்தை உனக்கு காண்பிக்க வேண்டும் பிரதர். யூ ஷுட் நோ த பவர் ஆஃப் காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது என்று எபிரேயர் 4:12 கூறுகிறது. இட்ஸ் பவர், பவர். அது தேவனுடைய அதிகாரம். ஆனால் ஆவியோ உயிர்ப்பிக்கிறது என்று அந்த வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஸோ சகோதரர்களே, இந்த அதிகாரம் அவருடைய கோலாகிய தேவனுடைய வார்த்தைக்கு அதற்கு நடுங்கிறவரையே நான் நோக்கி பார்ப்பேன். அதாவது ஐ வில் ஆன், ஐ வில் ரெஸ்பெக்ட், ஐ வில் எஸ்டீம் தட் பர்சன். அப்படிப்பட்டவர்கள் எனக்கு பிரியமாக இருப்பார்கள், அதற்கு நடுங்குகிறவர்கள். ஆனால் யார் நடுங்க போகிறாள் தேவனுடைய வார்த்தைக்கு? அதனுடைய வெளிச்சம் கிடைச்சாது. நீ 30 வருஷம் சபையில் இருக்கலாம், நீ 30 பிள்ளையாக இருக்கலாம், நீ உனக்கு வார்த்தையின் வெளிச்சம் கிடைச்சதா? சும்மா வா, ஒவ்வொரு நாளும் சும்மா வாசிக்கிறாய், ஒரு செத்த கம்பு மாதிரி. ஆனால் அதனுடைய உள்ளான ரகசியத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையையும் தேவ ஆவியானவர் காண்பிக்கும் பொழுது, மோசே நடுங்கி பின்னாலே ஓடினது போல நீயும் நடுங்க ஆரம்பிப்பாய். ஆம் சகோதரர்களே, இந்த கோல் நாங்கள் உபயோகிக்க நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். யோவான் 12:47-48 நியாய தீர்ப்பு நாளிலே
ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தை தான் நியாயம் தீர்க்க போகிறது. இந்த வார்த்தை தான் நியாயம் தீர்க்க போகிறது. அவருடைய வார்த்தை அது இயேசு சொன்னார், This word shall judge them. வார்த்தை தான் நியாயம் தீர்க்க போகிறது. இப்பொழுது சங்கீதம் 149 இடங்கள் இதில் ஒரு காரியம் பார்ப்போம். சங்கீதம் 149 5 தொடக்கம் வாசிப்போம். பரிசுத்தவான்கள் மகிமையோடு கழிகூர்ந்து தங்கள் படுக்கைகளில் மேல் கம்பீரிப்பார்கள். What do you, what does it say in English? கம்பீரிப்பார்கள். Nobody has English Bible anyway. They will rejoice. Hallelujah. They will rejoice. நான் கம்பீரிப்பார்கள் என்று சொல்லி அதை பாவிக்கிறது இல்லை. மிகுந்த சந்தோஷம் அடைவார்களாம். படுத்திருக்க நேரத்திலே அவர்களுக்கு தெரியும் அதிகாரம் அவர்கள் கையிலே. அதிகாரம் கையிலே உபயோகிக்க தெரியுமா? தேவ வார்த்தையை உபயோகிக்க தெரியுமா? சபைக்கு வர தெரிஞ்ச போதாது. பாஸ்டர் முதுகில தொங்குறத விடை, இன்னும் அவர்கிட்ட பால் வண்டி குடிக்கிறத விடை. எந்த நேரம் பார்த்தாலும் கற்றாலும் ஒரு அறிவிக்கே வாரதில்லை. அநேகமான சன யாராவது வந்தால் ஹட்டாவுளே கோயிலில் ஏதாவது கஞ்சி கொடுக்குற மாதிரி சனம் கோப்பை எழுந்து ஓட்டம். எவன் வந்தாலும் பரவாயில்லை, அவன் ஊர் பேர் ஒன்றுமே தெரியாது. இதில் என்ன போடப்பட்டிருக்கிறது? ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும், அதோ பார், ஜனங்களை தண்டிக்கவும், அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளினாலும், அவர்களுடைய மேன்மக்களை எருப்பு விலங்குகளினாலும் கட்டவும், அந்தகார சக்திகளையும் பொல்லாத ஆவிகளையும் தேவனுடைய அதிகாரத்தின் கோலாகிய வார்த்தையினாலே கட்டி போடும் படிக்கு தேவன் இங்கே பரிசுத்தவான்களின் வேலையை குறித்து பேசுகிறார். ஒவ்வொரு விசுவாசியனுடைய வேலை இதோ பார்த்தாயா? இந்த ராஜாக்கள் என்று போட்டிருக்கிறது பொல்லாத ஆவிகள், நாட்டை ஆளும் சக்திகள், பலவிதமான மதங்களுக்கு பின்னாலே இருக்கும் பலவிதமான ஆவிகள், இவைகளை கட்டி போட, ஜனங்களை அந்த நியாய தீர்ப்புக்குள்ளாக கொண்டு வர, ஜனங்களுக்கு வெளிச்சத்தை காண்பிப்பதற்காக இதோ பரிசுத்தவான்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இருப்பு வெல்களை கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை, எழுதப்பட்ட நியாய தீர்ப்பு, இதோ இந்த வார்த்தையிலே எழுதப்பட்ட காரியங்கள் இருக்கிறதே. பூமியிலே எதை கட்டுவீர்களோ அது வானத்திலே கட்டப்பட்டிருக்கும். பூமியிலே எதை கட்டவிழ்ப்பீர்களோ அது வானத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். சகோதரர்களே, இவைகளிலே நாம் நிலைத்திருக்காவிட்டால் எப்படி நீ இந்த அதிகாரத்தின் கோலை உபயோகிக்க போகிறாய்? தேவன் சொன்னார், மோசே நீ இதை கொண்டு போக வேணும். கடைசியாக செங்கடலுக்கு முன்பாக வந்து நின்று பின்னாலே எதிரிகள், அங்காலே கடல் போக முடியவில்லை. 14 அதிகாரத்தை வாசித்துப்பார். தேவன் சொன்னார், ஏன் என்னிடத்திலே கத்துகிறாய்? ஏன் முறையிட்டுக் கொண்டிருக்கிறாய்? உன் கோலை நீட்டி அந்த கடலை பிளந்து விடு என்று சொன்னார். ஓ காட், எனக்கு இதில் என்ன ஒரு சரியான ஒரு, எனக்கு தேவனை நினைக்கும் பொழுது அவர் தானாக பிழந்திருக்கலாம் பிரதர், அவரையும் மோசைக்கு காத்திருக்க வேணும். ஆனால் அவரும் தம்முடைய பிள்ளைகளும் சேர்ந்து ஆளுகை செய்ய அவர் தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவர் சொன்னார், நீ பேசு நான் இடிக்கிறேன். அவர் சொன்னார், நீ கையை நீட்டு நான் வல்லமை அனுப்புகிறேன். அவன் கோலை நீட்டியதும் ராம் முழுவதுமாக அடித்தது காத்து, இரவு முழுவதுமாக ஒரு பலத்த சுழல் காற்று அடித்து விடிய காலமே வெளுக்கும் நேரத்திலே கடல் அப்படியே பிரிந்து போயிற்று. மோசே கோலை உபயோகிக்க அறிந்திருந்தார், அந்த நேரத்தில் மறந்துட்டான். ஆண்டவரே, இந்த பிரச்சனைக்கு நான் என்ன செய்ய? சளி தவளை கொண்டு வந்தேன், தெள்ளு கொண்டு வந்தேன், எல்லாம் கொண்டு வந்தேன், நீ செய்ய சொன்னீர் செய்தேன், இது கடலே முன்னுக்கு நான் என்ன செய்ய? நான் ரத்தமாக்கினானும் அதுக்கு ரத்தமாக கடல் செத்த கடலாக இருக்குமே, நான் என்ன செய்ய?
அவர் கேட்டார், நீட்டு நீட்டு நேராய் நீட்டு. சோ நீட்டு பிடிச்சுக்கொண்டே இருந்தார். அங்கே காற்று பலமாய் அடித்து இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு அதற்குள்ளாலே போகிறார்கள். அதற்குள்ளாலே எல்லா சனமும் ஓடுது, எல்லா சனமும் ஓடிக்கொண்டே போது உள்ளே ஓடி 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 கொண்டு போங்க. அதிகாலையில கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த அக்கினி ஸ்தம்பத்தில் இருந்து பார்க்கிறார். இப்பொழுது பார்வோனின் போர் வீரர்களை பார்த்தார்கள். சரி, நாங்களும் ஓடுவோம், நாங்களும் கலைச்சு பிடிப்போம். போய்விட்டார்கள். இந்த மந்திரகார சூனிய வித்தக்காரர்கள் எல்லாம் திரும்பி அவளை கலைத்துக் கொண்டு வருகிறார்கள். இஸ்ரவேல் ஜனம் திரும்பி பார்த்தார்கள். இவர்கள் ஓட ஆரம்பித்தனர். தேவன் மறுபடி சொன்னார், மோசே மோசே உன் கோலை திருட்டு. கடல் மறுபடியும் திரும்பி வரட்டும், பிரிந்த தண்ணீர் மறுபடியும் வரட்டும். மோசே கோலை நீட்டினால் தண்ணீர் திரும்பி வந்ததே. ஒரு போர் வீரன் கூட தப்ப இல்லை, பிரதர் தப்ப இல்லை. ஒற்றுவன் கூட தப்ப, எல்லாரும் மிதந்தார்கள், எல்லாரும் செத்து போனார்கள். உனக்கு தெரியுமா, சரச்சரத்தினாலே இந்த இதழை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவர்களுடைய போர் வீரரின் அந்த அந்த ரதத்தின் சில்லுகள் எல்லாம் இன்றைக்கு செங்கடலை அவர்கள் எடுக்கிறார்கள். அங்கே கலண்டு போன சில்லுகள் அங்கே பார், இன்டர்நெட்டை திறந்து பார், கம்ப்யூட்டரை திறந்து பார், எதை பார்க்கிறாய்? ஆண்டவர் பார்க்கிறார். நீ எதை பார்க்கிறான்? ஓ கெதியாய் வரும், வெளியாலே கெதியாய் வரும், இந்த சங்கோல் கொண்டு வரும். அல்லேலூயா, ஓ க்ளோரி. சகோதரர்களே, நான் சொல்வதை கேள். மோசே தேவனுடைய அதிகாரமாகிய இந்த வெளிப்படுத்துதல் கிடைத்த இந்த மகத்துவத்தை அறிந்த இந்த கோலை உபயோகிக்க தெரியாத நேரம் வரை ஆடுகள் மேய்த்து கொண்டு தெரிஞ்ச ஆடுகள் எத்தனை பேர் வர்றத? மூன்று குடும்பம். சரி சரி, அல்லேலூயா ஸ்தோத்திரமே. நீங்களும் பார்க்க அதிகாரத்தின் வெளிப்படுத்துதல், கோலின் வெளிப்படுத்துதல், அதனுடைய மகத்துவம் வல்லமை அறிந்ததும் இப்பொழுது திரளான ஜனத்தண்டை போகிறான் மோசே. இந்த அதிகாரத்தின் கோலாகிய தேவனுடைய வார்த்தையின் அதிகாரத்தை, இந்த கோலை அவன் உபயோகிக்க தெரியாத நேரம் அளவும் அவன் கொஞ்ச ஆடுகளை வச்சு பின்னாலே மேய்த்துக் கொண்டிருந்தான். நிறைய ஆடுகள் அவனுக்கு கிடைக்கவில்லை. அதிகாரத்தை கொண்டு போய் உபயோகித்து எதிரியை சந்தித்த பொழுது, Let my people go, என் ஜனத்தை போகவிடு என்று கர்த்தர் சொல்கிறார். இதுதான் உன்னுடைய வார்த்தையும். இந்த அதிகாரத்தின் கோல் நீ கொண்டு போகணும், வெளிப்படுத்தப்பட்ட அதிகாரத்தின் கோல், என் ஜனத்தை போகவிடு. விடு இந்த குடும்பத்தை, விடு இந்த சகோதரியை, விடு, அல்லது என் கோலை இப்பொழுது நீட்டுவேன். மோசே எப்பொழுது கோலை உபயோகிக்க அறிந்தானோ அப்பொழுது இஸ்ரவேல் ஜனம் கட்டுக்களிலே இருந்து விடுதலை பெற்றார்கள். இன்றைக்கும் அதே நிலைமைதான். எந்த ஒரு போதகர், எந்த ஒரு விசுவாசி இந்த அதிகாரத்தின் கோலாகிய இந்த வார்த்தையின் வெளிப்படுத்துதலை உபயோகிக்க நீ அறிந்திருக்கிறாயோ, உன் வித்தியாசமான சூழ்நிலைகளுக்கு அந்த வாக்கு தத்தங்களை எடுத்து உன் வாயினாலே நீ நிற்கிறாயோ, அதை அறிக்கை பண்ணுகிறாயோ, நீ அந்த இடத்திலே ஆளுகை செய்வாய். அப்பொழுதுதான் நீ அந்த குடும்பத்தை, அந்த சகோதரி சகோதரனை விடுதலையாக்குவாய். இந்த வார்த்தை உபயோகிக்க உனக்கு தெரிய வேணும். வெளிப்படுத்தப்படாத ஒரு கோல் வைத்திருக்கிறாய், அதுவும் முஜுங்க கோல். பிசாசுட மூச்சு பட்டாலே காணும் உடையும்.
பாவிக்க தெரியுமா? பிள்ளைகளை பாவிக்க தெரியுமா? இப்ப பாவிக்க தெரியாண்டு சொல்லாதே, ஒரு டாஃபி ஒன்று கொடுப்பான். அதான் நடக்கிறது. அப்படியே போக வேண்டியதானே. கண் போன போக்கிலே நீ தப்ப மாட்டாய், நீ தப்ப மாட்டாய். ஆனால் நீ அதிகாரத்தை உபயோகிச்சு கொண்டிருந்தால், வார்த்தையின் வெளிப்படுத்துதலே நீ ஜீவித்துக் கொண்டிருந்தால், அந்த அபிஷேகத்திலே இருந்தால், உனக்கு தெரியும் என்ன வருகிறது என்று சொல்லி. டவியா, நீ சாப்பிடு முதல்ல, நீ சாப்பிடு, நான் வாங்கி சாப்பிடுவேன். இதுதான் நடக்கிறது. எங்க பிரதர் காணல்ல, வயிற்று கட்டாஃபி வார்த்தை வந்து சும்மா அப்படி இருக்கிறது, எப்படி இருக்கிறது? இந்த மனுஷன் எப்ப முடிக்கும்? இன்றைக்கு முடிக்கிறது இல்லை. இந்த வார்த்தையின் அதிகாரத்தின் கோலை உபயோகிக்க தெரிந்தால் மட்டுமே நாம் ஜனத்துக்கு விடுதலை கொடுக்கலாம், மந்திரவாத பில்லி சூனியத்தை சந்திக்கலாம். தேவனை சந்திக்காது வெளிப்படுத்துதல் கிடைக்காது. மோசே தடியோட போயிருந்தால் எப்படி நடந்திருக்கும் என்று யோசிச்சு பாருங்க. எந்த சனம் தானே, நான் விடுதலை கொடுக்கட்டும், ஒரு அஞ்சாறு குடும்பத்தையாவது கூட்டிக் கொண்டு வழியாக வருவம், வா பார்வோன் என்ன செய்கிறான் நடுவார். கொஞ்சம் இரு, கொஞ்சம் இரு. விளங்குது, விளங்குது, ஆக்களுக்கு விளங்குது, விளங்குது. எவ்வளவு நாளைக்கு இருக்க போறாய் இந்த இதை? பிரச்சனை வர்றதே, ஓ சபையிலையும் பிரச்சனை, வீட்டிலையும் பிரச்சனை, நீயே ஒரு பிரச்சனை. சகோதரர்களே, இதுதான் இந்த இதில் இருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். Until Moses learned to use the rod, Israel could not be delivered. No, no, no. It was just the rod. அது வெறும் கோலாகவே இருந்தது. ஆனால் அதனுடைய வெளிப்படுத்துதல் தெரிந்து தேவன் அனுப்பும்படுது அங்கே பார்வோனால் நிலைத்திருக்க முடியவில்லை. மந்திர வைத்தக்காரர்கள் வெக்கம் அடைந்தார்கள். அவர்கள் வீட்டுக்கு போய் சொன்னார்கள், ஏய், எந்த ஹோலும் போய் இந்த ஹோல் தான் முதல்ல விழுங்கினது, என்றது எட்டாவதா விழுங்கினது, எந்த ஹோல் 23வதா விழுங்கினது, அதை விட்டு ஒரு பாம்பு எல்லாத்தையும் விழுங்கிறது. விடுவாரா? பூமி அந்தரத்தில் தொங்க போட்டவர் விடுவாரா? விடுவாரா? அல்லேலூயா. Glory! Glory! சகோதரர்களே, இப்ப நாங்க என்ன கேட்டால் இப்ப அறிய வேண்டியது, இந்த அதிகாரம் தேவன் நமக்கு கொடுத்த அதிகாரம், அவருடைய வார்த்தை ஏசியா 59:19 நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை உங்களிடத்திலிருந்து, என்னுடைய ஆவியையும் உங்களிடத்திலிருந்து, உங்கள் பிள்ளைகளிடத்திலிருந்து, பிள்ளைகளின் பிள்ளைகள் நான் எடுக்க மாட்டேன். அவர் என்ன சொல்கிறார்? மோசேக்கு கொடுத்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். எடுத்துக்கொள்கிறாயா அந்த அதிகாரத்தை? இப்பொழுது சரியா கவனமாய்க்கள். ஒரு யாராவது ஒரு மந்திரவாதம் ஜோம் பண்ணி அது எப்படி செய்து இப்படி செய்து ஒரு பயம் ஒன்று வந்து, ஒரு மரண பயம் வந்து அப்படியே ஒரு சாதியாக சோர்ந்து போகிறாய் என்று சொல்கிறாய். உடனடியாக ஆவியானவர் சொல்கிறார், வசனம் வசனம் வசனம், நான் சாகாமல், நான் சாகாமல். உடனே அவர் கோலை கொடுக்கிறார், கோலை கொடுக்குறார். இந்தா 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 இந்தா, நீட்டி 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 நீட்டி. மோசை கோலை நீட்டினது போல வித்தியாசமான சூழ்நிலைகளுக்கு நாமும் தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாயினாலே பேச வேண்டும். சும்மா பேசுறதில்லை, அதிகாரத்தோட பேச வேண்டும், அதிகாரத்தோட பேச வேண்டும். ஆமென். நீ இப்ப ரெடியா? ரெடியா?
நான் சாகாமல் பிழைத்திருந்தேன். கர்த்தருடைய செய்கைகளை நான் விவரிப்பேன். கரத்தை நீட்டேன். நான் சாகாமல் பிழைத்திருந்தேன். கர்த்தருடைய செய்கைகளை நான் விவரிப்பேன். நான் சாகாமல் பிழைத்திருந்தேன். கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். என்னை பார்க்காதே, ஒரு ஆள் ஒரு ஆள் பார். அந்த அளவுக்கு சொல்லு, பலமாய் சொல்லு, பலமாய் சொல்லு. எப்படி இருக்கு, எப்படி இருக்கு, எப்படி இருக்கு? இப்ப நன்றி சொல்ல ஆண்டவருக்கு. Glory. Praise the Lord. இப்ப வித்தியாசமான இன்னொரு சூழ்நிலை கிடப்போம். அதை ஒரு மரண பயம் அப்படி இப்படி சொன்னா சரியா? இப்ப 54 அதிகாரம் எடுக்கும். ஏசாயா 54:17. இப்ப இதுல போட்டிருக்குது, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாக நியாய தீர்ப்பில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். இப்ப இது உன்னுடைய கோலாக நீ மாற்ற வேண்டும். சரியோ? இப்பொழுது உன்னுடைய கோலாக நீ மாற்ற போறாய். எப்படி மாற்றுறது? இதோ பார், எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதேவோம். எனக்கு விரோதமாய் நியாய தீர்ப்பில் எழும்பும் எந்த நாவையும் நான் குற்றப்படுத்துவேன். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் அவராலே உண்டான எங்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். இப்பொழுது என்ன செய்தாய்? உன் கோலை தடியை கையில் எடுத்தாய். நீ வாயாலே அறிக்கை பண்ணும் பொழுது என்ன செய்கிறாய்? அந்த சூழ்நிலைக்கு நீ நீட்டுகிறாய். ஆறாவது சொல்லிட்டாங்க, பாரு உனக்கு நடக்க போகிறத, பாரு என்ன நடக்கிறது, பாரு நீ சரி வரமாட்ட, அப்படி இப்படி இப்படி ஏதாவது சொல்லி சாவு போடுறாங்கட்ட வைங்களேன். உடனே நீ அந்த இடத்துலேயே நட்டலாம். எனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போம். எனக்கு விரோதமாய் எழும்புகிற அந்த நாவை நான் குற்றப்படுத்துவேன். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் அவராலே உண்டான நீதியுமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். So now you are using the rod with your mouth. வார்த்தை அந்த சூழ்நிலைக்கு அந்த கேட்ட அந்த கோல் நீட்டப்பட வேண்டும். விளங்கினதா? வித்தியாசம், வித்தியாசமான சூழ்நிலை. முதலில் கோல் நீட்டப்பட்டதும் அது பாம்பாய் வந்தது. அதுக்கு பிறகு தண்ணீருக்கு நீட்டப்பட்டதும் அது இரத்தமாக மாறியது. அதுக்கு பிறகு தவளைகள் கொண்டு வருவதற்கு தேவன் அதை நீட்டும் படிக்க சொன்னார். வித்தியாசமான சூழ்நிலை. கடைசியில் பார்த்தீங்கள், செங்கடலை பிரிக்கிறதுக்கும் அதுக்கும் கோல் பாவிக்கப்பட்டது. வித்தியாசமான வாக்குச்சட்டங்கள் நமக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை நாம் எடுத்து பாடமாக்கி அது வாயினாலே நாம் அந்த சூழ்நிலைக்கு எதிராக பேசும்படித்தான் தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். அந்த நேரத்திலே உனக்கும் உன் குடும்பத்துக்கும் விடுதலை வந்தே தீரும். இந்த செங்கோலை உபயோகிக்க முடியாமல் வாயை மற்ற பக்கமாக திருப்புறது தான் பிசாசனுடைய வேலை. மந்திரவாதம் வந்து வேற வார்த்தையை பேச வைக்கும் வாயால. இது லேசான காரியம் என்று நான் சொல்லவில்லை. இந்த செங்கோலை நீட்டுவது நெருக்கத்துக்கு கூட போகும் நேரத்திலே அவருடைய தழும்புகள் நான் குணமடைகிறேன் என்று சொல்லி சுகமாக இருக்கிற நேரத்திலே, ராப்போஸ் நேரத்திலே நாங்கள் சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் காய்ச்சலும் அல்லது வயிற்று குத்தும் அதுவும் இதுவும் வந்து நடுங்கும் நேரத்திலே, எலும்பு இயலாமல் இருக்கும் நேரத்திலே, அந்த நேரத்திலே சொல்ல வேணும். அவர் நோய்களை ஏற்றுக்கொண்டார். அவர் நோவுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் நான் குணமடைகிறேன். அதை தொடர்ந்து பேச வேணும். அதை தொடர்ந்து பேச வேணும். அறிக்கையின் ஆசாரியர் அவர். ஞாபகம் இருக்குதா? நாம் வாயாலே பண்ணுகிற அனுப்புகிற இந்த செங்கோலை அவருடைய காதுகள் கேட்க வேணும். அவர் அந்த பரிந்து பேசும் ஊழியத்தை பரலோகத்திலே செய்து கொண்டிருக்கிறார். நாம் பண்ணுகிற அறிக்கையின் ஆசாரியர் என்று எபிரேயர் 3:1 கூறப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 10:24 என்று நினைக்கிறேன்,
அசைவில்லாமல் இந்த வார்த்தை தொடர்ந்து இருக்க வேணுமா? ஏன் அசைவில்லாமல்? Without wavering. ஏன் அசைவில்லாமல் அந்த வார்த்தை செங்கோல் நீட்டியபடி இருக்க வேணும்? ஒன்று மாறக்கூடாது இடையில, அசைவில்லாமல். ஏன்? புயல் காற்றை அடிக்க பண்ணி, சூழ்நிலைகளை மாற்ற பண்ணி, அந்த சுக்கான் மாதிரி என்று சொன்னார் ஜேக்கப், ஜேம்ஸ், யாக்கோப், அந்த மூன்றாம் அதிகாரத்தில் அது இருக்க பிடிக்க வேண்டும். அந்த சுக்கான், இந்த நாவு தான் சுக்கான். சரியான வார்த்தை பேச வேண்டும். அந்த வார்த்தை சரியாக பேசப்படும் பொழுதே, அந்த சூழ்நிலைக்கு சரியான வார்த்தை அனுப்பும் பொழுதே, அந்த சூழ்நிலையை தேவன் மாற்றுகிறார். அதுதான் ரகசியம். பிசாசு போற எல்லா சோதனையும், எல்லா விதமான தாக்கமும், attacks is to catch your tongue to speak wrong words. வாயினாலே பிழையான வார்த்தையை பேசி உன்னை கெடுக்கும்படி செய்து, உன்னுடைய இலக்கை தொடர விடாது. அந்த சூழ்நிலை கூட பக்கவழியா, ஏன் ஒன்றும் சரி வருதில்லை, நான் போனேன், நான் ஒன்றும் நடக்கிறதில்லை, ஒன்றும் சீசு இல்லை. ஏன்? உனக்கு கோல் பாவிக்க தெரியாது. என்னமாக அந்த வெளிப்படுத்துதலும் உனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் கோலின் வெளிப்படுத்துதல் கிடைத்தாலும் தேவனுடைய வல்லமையினாலே நாம் தைரியம் கொண்டு அதை உபயோகிக்க தெரிய வேணும். அதை அவன் பலவிதமான சோதனைகளை அனுப்புவான். இந்த கோல் வேறு விதமாக நாங்கள் வாயினாலே சொல்ல, அதுதான் யுத்தம். யோபுக்கு வந்த பிரச்சனை எல்லாமே ஜோப், அவன் பாயாதே ஒரு பிள்ளையான வார்த்தை, சாப வார்த்தை எடுக்கிறதுக்காக கிட்ட அவதிப்பட்டான் சாத்தான். ஆண்டவர் சொன்னார், வாத்தியா, இவ்வளவெல்லாம் செய்தும் அவன் வாயாலே பாவம் செய்யவே இல்லையே. பாத்தியா? Did you see? வாய்க்குத்தான் சண்டை, வாயால் வார்த்தையாலே பிடிபட்டாய். பார்த்தாயா? அவர்கள் சொன்னார்கள், செத்தால் நல்லம். முடிஞ்சது, முடிஞ்சது. தேவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, ஒன்றும் செய்ய முடியவில்லை. வாயின் வார்த்தைகளுக்கு மேலாக தேவன் ஒன்றும் செய்ய மாட்டார். ஏன்? அவர் நீ பண்ணுகிற அறிக்கையின் ஆசாரியராக அங்கே வேலை செய்கிறார். நாங்கள் என்ன பேசுகிறோமோ, ஓ எனக்கு எதிராக எழும்புகிறார், யார் பேசுகிற, ஓ ரைட் ரைட் ரைட், தேவதூதர்கள் அதை கேட்கிறார்கள், அசுத்தாவிகள் அதை கேட்கிறதே. அப்ப நீ சொல்லும் பொழுது எனக்கு எதிராக எழும்புற ஆயுதம் வாய்க்காதேவோம். இப்பொழுது அறிக்கையின் ஆசாரியரதை நடப்பிக்க வேண்டும். அசுத்தாவிகளால் ஒன்றும் செய்ய முடிகிறதில்லை. இப்பொழுது நீ நேராக பிடித்துக் கொண்டிருக்கிறாய் உன்னுடைய கோலை, அதிகாரத்தின் கோல். பார்த்தாயா? மோசே கோலை உபயோகிக்க தெரிந்து இஸ்ரவேல் ஜனத்தை விடுதலை கொடுத்தான். எந்த ஒரு சபையிலும் கோலை உபயோகிக்க தெரியாமல் ஜனங்கள் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு விடுதலை இல்லை. மந்திரவாதத்தை இவர்களால் எதிர்க்கவே முடியாது, பில்லு சூனியத்தை கீழ்ப்படுத்த முடியாது. இந்த காலகட்டம் இப்படியான யுத்தத்திலே முடிய இருக்கிறது. இதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். மோசையின் கோல் அவருடைய அதிகாரம், நமது கோல் தேவனுடைய வார்த்தை. 110வது சங்கீதத்திலே 2 அந்த வசனச்சரி, அவர் தமது அதிகாரத்தின் கோலை சபையிலே இருந்து அனுப்புவார். அவர் ஆளுக செய்வார். ஆளுக செய்ய பழகிக்கொள், பழகிக்கொள். சும்மா இருக்காதே. நீ துக்கமா இருக்கிறது அதுக்கு நல்ல விஜப்பம், ஒவ்வொரு அசுத்தாவிக்கும் விஜப்பம். வியாகுல மாதா முகத்தோடையே இது, அதுக்கு நல்ல விஜப்பம். செங்கோலை உபயோகிக்க நீ அறிந்திருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். இனி எத்தனையோ எத்தனையோ வசனங்கள் இருக்கிறது, எத்தனையோ வசனங்கள் இருக்கிறது. 2 Corinthians 9:8 உன்னுடைய சொந்தமாக்கி நீ அதை பேசலாம். பணத்துக்காக பஞ்ச நிலைமைகள் போவதற்காக தொடர்ந்து அதை பேச வேணும். உழைக்க உழைக்க ஒன்று தங்குதில் என்று சொல்லிக்கொண்டே போனால் சாகும் வரை ஒன்றும் தங்காது. 2 Corinthians 9:8 உன்னுடையதாக்கி கொண்டு என்ன செய்ய வேணும்? செங்கோலை நீட்டு. எப்படி நீட்டுறது? நீ வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டும். யூ ஹாவ் டு ஸ்பீக். அதை பலமாக அறிக்கை பண்ண வேண்டும். ஒற்றுக்கா இல்லை, அசைவில்லாமல், அசைவில்லாமல், அசைவில்லாமல்,
அசைவில்லாமல், அசைவில்லாமல் அது நீட்டி பிடிச்சால் பிடிச்சபடியே இருக்க வேண்டும். ஆனாலும் புயல் அடிக்கும், நெருக்கம் இருக்கும், அது லேசாக இருக்குன்னு சொல்லல. மோசைக்கும் கை வந்திருக்கும், ஐயோ என்ன ஆண்டவரே, இட விரவாக அடிச்சது, இட விரவாக அடிச்சது காத்து கடலை பிரிக்கிறதுக்கு. சங்கோல் நம்முடைய அதிகாரம், தேவன் கொடுத்த அந்த வார்த்தை. ஆம் சகோதரர்களே, தேவனுடைய வார்த்தை. இன்னும் ஒரு வார்த்தையை பார்ப்போம். இது உபாகமம் 33 அடங்கும். உபாகமம் 33. ஓ, திஸ் இஸ் வாண்டர்ஃபுல். 33 அதிகாரம். நான் சொன்னேன், அதில் இருக்கிறதை உன்னுடைய சொந்தமாக்கி நீ வாசிக்க வேண்டும் இல்லையா? அதை நீ எழுதி எடுத்து பாடமாக்க வேண்டும். இப்போ வாயினாலே நீ சொல்கிறேண்டா தொடர்பாக அது பாடமாக தெரிய வேணுமா இல்லையா? ஆ இல்லையா? அது பாடமாக தெரிய வேணும். இடையில் நின்று போனால் தடி கீழே போச்சு. வேதத்தை பார்த்தீங்கன்னா தடி கீழே போச்சு. அதுக்கு இடையில் ஒரு இசாசு வந்து ஒன்று சூத்தி பிடிச்சிருப்பேன். அது நீட்டப்பட்டபடி இருக்கணும் பாயாரு. அது என்ன சொல்லுது? இரும்பும் வெண்கலமும் என் பாதரட்சையின் கீழ் இருக்கும், என் நாட்களுக்கு தக்கதாய் என் பலனும் இருக்கும். என்னுடைய சொந்தமாக வாசிக்கிறேன். இஸ்ரவேலினுடைய தேவனைப் போல் ஒற்றுவரும் இல்லை, அவர் எனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். அநாதி தேவனை எனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் எனக்கு ஆதாரம். அவர் எனக்கு முன்பாக சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளை இடுவார். ஹல்லேலூயா. உனக்கு இன்னும் எதிரியோடு கோபம் இல்லை, அதனால் இதை நீ ஒன்றும் பேசவில்லை. நான் சொன்னேன், இது சரியா அறிக்கை பண்ணி, சரி அறிக்கை பண்ண விரும்புகிறவர்கள் அறிக்கை பண்ணுங்க. இரும்பும் வெண்கலமும் என் பாதரட்சையின் கீழ் இருக்கும், என் நாட்களுக்கு தக்கதாய் என் பலனும் இருக்கும். இஸ்ரவேலின் தேவன் தேவனை போல் ஒருவரும் இல்லை, அவர் எனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டங்களின் மேலும் ஏறி வருகிறார். அநாதி தேவனே எனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் எனக்கு ஆதாரம். அவர் எனக்கு முன் நின்று எதிரிகளை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். ஆமென். பிரைஸ் தி நேம் ஆஃப் ஜீசஸ்.